जय जय शंकर, हर हर शंकर, करुणे कडल, कांची मामुनि, नंगई नायगन, महापरिवाडि शरणम। नमस्कारम। ऐप्पसी मासम पौर्णमी तिथि नम्बलुडिय कांची मडत्तुडिय 36वदु पीठाधिपति श्री चित्सुगानंदेन्द्र सरस्वती स्वामिगल इंद स्वामिगलुडिय इंद आचार्यलुडिय आराधने वरुगिन्ड ऐप्पसी मासम पौर्णमी अप्पो இந்த ஆச்சாரியால் பார்த்தீங்கன்னா 737 வருடம், 730 கிபி 737 இருந்து 758 வருடம், சுமார் 21 வருடங்கள் நம்ம காஞ்சி பீடத்தை அலங்கரிச்சிருக்கார். இந்த ஆச்சாரியால் பாலாற்றங்கரையில் தோரூருங்கிற க்ஷேத்திரத்தில் ஜனனம். தெலுங்கு ஸ்மார்த வகுப்பை சார்ந்த சோமகிரி பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தகப்பனருடைய பெயர். ஆச்சாரியளுடைய பூர்வாசிரம பெயர் வந்து சுரேஷா அப்படின்னு சொல்லி, இந்த ஆச்சாரியளுடைய சிஷ்யர் தான் 37வது பீட்டாதிபதி ஸ்ரீ வித்யாஜானேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்த வித்யாஜானேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய இவரை பற்றி குரு ரத்ன மாளிகையில் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பா. இந்த பாரத தேசம் முழுக்க திக்விஜயம் செஞ்சு சனாதன தர்மத்துக்கு புத்துயிர் ஊற்றிய முக்கியமான ஆச்சாரியார் இவர். நம்மளுடைய ஸ்ரீ வித்யாஜானேந்திர சரஸ்வதி 37 இவருடைய சிஷ்யர். இந்த சிஷ்ய வித்யாஜானேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தான் ஆதிசங்கரரும் சரி, நம்மளுடைய அவருடைய பரிபூர்ண பரம சிஷ்யரான பத்மபாதரும் நேராக காட்சி அளிக்கிறார். காட்சி கொடுத்து பத்மபாதர் அப்போ வந்து பகவத்பாதருடைய பாதுகைகளை கொடுத்து அதை பூஜை பண்ணுறதுக்காக அதை கையில் சமர்ப்பிக்கிறார். இவர்கிட்ட கொடுக்குறார். இந்த பாதுகைகள் தான் இன்னும் மடத்தில் பகவத்பாதருடைய பாதுகைகளாக பூஜைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 37வது பீடாதிபதி ஸ்ரீ வித்யாஜானேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிஷ்டானம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கு. திவ்யக்ஷேத்திரம் பூஹரா சுவாமி அதுக்கப்புறம் பூரா சுவாமி கோயிலுக்கு பின்னாடியே வந்து சிவன் கோவில், அற்புதமான க்ஷேத்திரம். இந்த சுவாமி வந்து இந்த ஆச்சாரியால் வரப்பிரசாதி பிரத்யக்ஷம். இந்த ஆச்சாரியால் அதை கண்கூடா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல கிடைத்தது. இந்த இப்பேற்பட்ட ஆச்சாரியாளுடைய குருவான நம்ம 36வது பீடாதிபதி ஸ்ரீ சித்சுகானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதியில் வருது. இந்த ஆச்சாரியால் ஹேவிளம்பி வருடம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதியில் காஞ்சி மாநகரில் சித்தியாயிருக்கார். திருமூல நாயனாருக்கும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தான் குரு பூஜையும். இது வந்து வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு அக்டோபர் 31 வர்றதுனால வழக்கம் போல் உங்களுடைய பூஜை அறையில் இந்த ஆச்சாரியாளுக்காக ஒரு விளக்கு ஏற்றி இந்த ஆச்சாரியாளுடைய நாமதேயத்தை வந்து கோலமாக போட்டு இந்த ஆச்சாரியருடைய நாமதேயம் ஸ்ரீ சித்சுகானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறதுனால ஜெய் ஜெய் ஸ்ரீ சித்சுகானந்தேந்திர சரஸ்வதி, ஹர ஹர ஸ்ரீ சித்சுகானந்தேந்திர சரஸ்வதி அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அந்த ஆச்சாரியருடைய நாமதேயத்தை நம்ம ஜெயகோஷமாக சொல்லி நம்ம பகவத்பாதருடைய ஸ்லோகங்கள் எந்த ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த பகவத்பாதருடைய ஸ்லோகங்களை சொல்லி தோடகாஷ்டகம் சொல்லி வந்தனம் பண்ணி இந்த ஆச்சாரியருடைய அருளையும் பகவத்பாதருடைய பரிபூர்ண ஆசியையும் நம்ம மகாபிரிவாளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் பெறணும் அப்படின்னு தாழ்மையாக விஞ்ஞானம் பண்ணிக்கிறேன். சந்திரசேகர பரிவ்ராட் பகுரூபஸ்ய சித்சுக சித்சுகானந்த யதிராட் வித்யாகன வசீதத. சந்திரசேகர பரிவ்ராட் பகுரூபஸ்ய சித்சுக சித்சுகானந்த யதிராட் வித்யாகண வசீததக. இதுதான் இந்த ஆச்சாரியருடைய ஸ்லோகம். இனி என் செயல் ஆவதியாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றுமறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர.